உத்தம வில்லன் மாஸ் வாலு புறம்போக்குன்னு கோடை விதவிதமான படங்கள் வந்து அசத்து இருக்கு. உத்தம வில்லன் படத்தின் வியாபார பேச்சுகள் எல்லாமே முடிந்து விட்டதா தெரியுது. இதற்கடுத்து விநியோகஸ்தர்களிடந்து தியேட்டர்களிடத்திலும் அதிகம் எதிர்பார்க்கப்படும் படமா மாஸ் படம் தான் அமைஞ்சிருக்கு. சூர்யாவின் முந்தைய படமான அஞ்சான் படத்தின் தோல்வி மாஸ் படத்தின் வியாபாரத்தை சிறிதும் பாதிக்கலன்னு சொல்றாங்க. சூர்யாவுடன் ராசியான ஜோடியான நயன்தாரா மீண்டும் இணைஞ்சிருப்பதாலும் வெங்கட் பிரபு எப்படியாவது இளைஞர்களை கவரும் விதத்துல இந்த படத்தை கொடுத்து பாருன்னு வியாபார வட்டாரங்கள் நம்பிக்கையுடன் இருக்காங்க. அஞ்சான் படம் தோல்வினாலும் அந்த படத்துல பாடல்கள் இனிமையாவே அமைஞ்சிருந்தது. இந்த படத்துல யுவன் சங்கர் ராஜாவும் பாடல்களை ஏமாற்றிருக்க மாட்டார்னு நினைக்கிறாங்க. இசையும் வித்தியாசமான படப்பிடிப்பும் இந்த படத்தை வேறொரு கோணத்துல காட்டும்னு நம்புறாங்க. அந்த எதிர்பார்ப்பு படத்தின் வியாபாரத்திலும் எதிரொலிக்குது. என்ஜி அடிப்படையில காஞ்சிபுரம் அருணா திரையரங்குல இந்த படத்தை 42 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்கன்னு தகவல் வெளியாயிருக்கு. காஞ்சிபுரத்துல இவ்வளவு விலைனா மற்ற நகரங்கள் மாநகரங்கள எவ்வளவு விலை போகும்னு கணக்கு போட்டு பார்த்தா மாஸ் படம் ஒரு மாஸ் அட்ராக்ஷனா இருக்கும். சோ இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா 1 2 3 சினியூஸ் .com லாக் ஆன் பண்ணுங்க.